வணக்கம். சற்றுமுன்ன இன்றைய மதியம் பாண்டமணியின் முக்கிய செய்திகள். 25/2/2022 இன்றைய வெள்ளிக்கிழமை மதிய முக்கிய செய்திகள். 2024 மக்களவைத் தேர்தல் வரட்டும். அதிமுக வெற்றியை அடிச்சு தூக்கும். கேஎஸ் அழகிரியை டாராக கிழித்த ஓபிஎஸ். 2024 நடைபெற போகும் மக்களவை பொது தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி சிறந்த அறிவியல் ஆசிரியர்களுக்கு ₹25,000 மற்றும் விருது. தமிழக அரசு அறிவிப்பு. மாணவ சமுதாயத்தின் நலனுக்காக இன்றியமையாதது. பணியாற்றும் அறிவியல் ஆசிரியர்களை கண்டிருந்து அவர்களை அங்கீகரிக்கும் வண்ணம் சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதுகளை பெற விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு. உக்ரைன் மீது தாக்குதல். சிக்கி தவிக்கும் தமிழக மாணவர்கள் மீட்க சொல்லி கடிதம் எழுதிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உக்ரைன் நாட்டின் ரஷ்ய இராணுவம் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அங்கு சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அங்கு குடியேறியவர்களை மீட்க வேண்டும் என தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். ரஷ்யாவின் ஜெட் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. உக்ரைன் அரசு புதிய தகவல். உக்ரைன் மீதான 2வது போரை ரஷ்யா தொடங்கியிருக்கும் நிலையில் ரஷ்யாவின் ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8 மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை. அரசு எடுத்த முடிவு என்ன? தற்போது புதிய விளக்கம். இல்லத்தரசிகள் குட் நியூஸ் சொன்ன மற்றும் ஷாக்கான அறிவிப்பு. இனி கேஸ் சிலிண்டர் இதற்கெல்லாம் டெலிவரி செய்யப்படும். இந்தியாவின் ஆயில் நிறுவனத்துடன் டாபர் நிறுவனம் புதிய ஒப்பந்தம் செய்துள்ளது. திம்பம் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை விவகாரம். மாவட்ட ஆட்சியர் பதில் மனு. இன்று முழுவதும் கடையடைப்பு. வலுக்கும் போராட்டம். நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு? நன்றி, வணக்கம்.